சொல்லி நீங்க இருக்குன்னா இவங்க இந்த சென்டர்ல இருந்து மூணுக்கும் பக்கவாட்டு எய்தர் சைடு சென்டர்ல மூணுக்கும் மூணுக்கும் நான்கு வராது. இது மூணு அதாவது ஆதமாரத்தில் இருக்குல்லையே ஆதமாரத்தில் தொண்டை முடிச்சு தொண்டை முடிச்சுலேருந்து நாலு சொல் பக்கவாட்டு வச்சுக்கணும். ஓகே தொண்டை முடிச்சு நாலு சொல் சாரி மூணு சொல் நாலு தரம் பக்கவாட்டு வச்சுக்கணும். ஆனால் இது ரெண்டு கைகள் சொன்னால் இப்போ ஆண்களுக்கு தொண்டை முடிச்சிருக்கோம் பெண்களுக்கு தொண்டை முடிச்சிருக்காது. இப்போ இதை வந்துட்டு முன்னோக்கி குத்தணும் கிண்ல குத்தணும் தூண்டுகிற புள்ளி. இதை போடுறப்ப ஹைப்போதைராய்டிசம் அதாவது தைராய்டின் வந்து குறைவாக சுரத்தல் அதிகமாக சுரத்தல் தைராய்டு பிரச்சனை சொல்றாங்க இல்லையா தைராய்டின் குறைவாக சுரத்தல் அதிகமாக சுரத்தல். இப்ப தைராய்டு குறைவாக சுரந்தா ஒபிசிட்டி வரும் குண்டாயிருவாங்க மந்த புத்தி இருக்கும் அதிகமாக சொல்றது என்னாகும் நீலா இருப்பாங்க கண்ணு வெளில வந்து ஒரு மாதிரியா ஹைப்பர் ஆக்சன் இருக்கும் இதை வச்சு கண்டுபிடிச்சல் தைராய்டு. ஓகே ஸோ தைராக்சன் அடுத்து வந்து பிரஸ்ட் வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது இதுமாரி வளர்ச்சி இல்லை கற்பப்பை வளர்ச்சி இல்லாமல் இருக்குது வளர்ச்சி போய் பிரச்சனைகள் அந்த பாயிண்ட் போகலாம் இதோட ஒரு பாயிண்ட். அடுத்து த்ரோட் டிஸார்டர் த்ரோட்டில் இருக்கிற பிரச்சனை இருக்குது வாய்ஸ் பிரச்சனை இருக்குது அப்படி சொன்னால் அந்த எல்ஐ எயிட்டினை ஸ்கின்னை பிடிச்சிட்டு முன்னோக்கி போடணும் ஸ்கின்னை பிடிச்சிட்டு முன்னோக்கி போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகேயா இது வந்து இது உணர்த்தி ரெண்டோ கிரைன் பாயிண்ட். ஓகே நம்ம த்ரோட் டிஸார்டர் எல்லாமே தெரியாது. ஓகே சின் குறைவாக சுரத்தல் தைராய்டு வந்து அதிகமாக சுரத்தல் இது தைராய்டு குறைபாடுன்னு சொல்கிறோம். இப்போ தைராய்டு குறைவாக இருந்தால் சிக்கல் குறைவாக என்னாகும் குண்டாயிருவாங்க மந்த புத்தி இருக்கும் எதுலையும் ஈர்ப்பாக இருக்கும் சோம்பா இருப்பாங்க சோம்பேறியாக இருப்பாங்க ஃபேட்டிக்காக இருப்பாங்க படிக்க மாட்டாங்க எதுலையும் ஆர்வமே இருக்கும் தைராய்டின் அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லீனாக இருப்பாங்க முடி வந்து கொஞ்சம் பிரிங்கி இருக்கும் இங்கே வந்து முன்புறத்துக்கு கல்வி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது சொல்லியே அது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். இப்போ இதில் வந்து இந்த எண்டோகிரைன் பாயிண்டில் வந்து எண்டோகிரைன் பாயிண்ட் வந்து பி டுவெண்டி எக்ஸ்டாவன் எஜே டுவெண்டி எல்ஐ எயிட்டி ஜிபி டுவெண்டி ஒன் இந்த எல்ஐ எயிட்டின் இருக்கு இல்லையா இந்த எல்ஐ எயிட்டின் மிக அதிக பங்கு வகிக்கிறது இந்த இது வந்து வாய்ப்பே இல்லை. இது நீங்கள் வாழும் வரை பேஷண்ட் வாழும் வரை என்ன பண்ணணும் இது சாப்பிட்டே இருக்கணும் சாப்பிடும் வரையில் அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ இந்த அக்குப்பஞ்சையில் வந்து தைராய்டு ஏற்றத்தாழ்வுகளை சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வழிமுறைகள் இருக்கிறது அது எண்டோகிரைன் பாயிண்ட்ஸ் தான். ஓகேயா செஞ்சிருக்கேன்.